ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னர் அதிகம் பேசப்பட்ட குருநாகல் போதனா வைத்தியசாலையின் மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் பிரிவின் விசேட வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தீனுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முடிவுறுத்தவும் அவரை குருநாகல் வைத்தியசாலைக்கு மீள சேவையில் இணைக்கவும் அரசு சேவைகள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. பெருமளவிலான பெண்களுக்கு தெரியாமல் கட்டாய கருத்தடை செய்யப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட விசேட வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தீனை மீள அழைக்க முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்கு அவர் குற்றமற்றவர் என தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்திருந்தது. இந்த நிலையில் சேவையிலிருந்து கட்டாய விடுப்பு காலத்திற்கான நிலுவைத் தொகைகள், கொடுப்பனவுகள், இடைக்கால கொடுப்பனவுகள் மற்றும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகள் அனைத்தையும் மனுதாரர் வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தீனுக்கு செலுத்த முடியும் என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு முன்னர் அறிவித்திருந்தார். இதன்படி வைத்தியர் ஷாஃபிக்கு நிலுவைத் தொகை சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டது. எனினும் அதற்கான காசோலையை வைத்தியர் ஷாஃபி பெற்றுக்கொண்டதுடன் நிலுவையில் உள்ள சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை சுகாதார அமைச்சிடம் திருப்பி வழங்க முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் மீள் மதிப்பீட்டு பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாதாரணதர பரீட்சையின் மீள் மதிப்பீட்டிற்கு 80,272 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீள் மதிப்பீட்டு பெறுபேறுகள் குறித்து மேலும் விசாரிக்க விரும்பினால் பரீட்சை திணைக்களத்தின் பாடசாலைகள் பரீட்சை அமைப்பு மற்றும் பெறுபேறு கிளையை தொடர்பு கொள்ளுமாறு அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனசக்தி காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் தினேஷ் ஷட்டரின் சடலம் தொடர்பான விசாரணைகளுக்கு அவரது தாயாரின் மரபணு கோரப்பட்டுள்ளது. தாயாரின் இரத்த மாத்திரைகளை அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கைகளை கோருமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். அவரது தாயார் தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் இரத்த மாதிரிகளை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வர்த்தகர் தினேஷ் ஷட்டரின் சடலம் தொடர்பான 2வது பிரேத பரிசோதனை நேற்று கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது. நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மருத்துவ பேராசிரியர் அசேல மெண்டிஸ் தலைமையிலான ஐவர் அடங்கிய நிபுணர் குழுவினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 5 மாதங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் மரணமடைந்த வர்த்தகர் தினேஷ் ஷட்டரின் சடலம் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள சட்ட வைத்திய சபையின் பரிந்துரையின் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய வழங்கிய உத்தரவின் பிரகாரம் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டது. சடலம் தோண்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய தலைமையில் அவ்விடத்திலேயே வழக்கு ஒன்றும் இடம்பெற்றதுடன் வழக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.